Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jagatpitaya. भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्ते। இப்பேற்பட்ட அனுகிரகம் ஒரு பெரிய மகாத்மாவினால் கொடுக்கப்பட்டதானால் அதனுடைய பலன் அமோகமாயிருக்கும். இதை நாம் தினம் தினம் செய்து வந்தால் எப்படி இருக்கும்? பலமுறை சொல்லியிருக்கிறேன், நாம் பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அவர் 99 அடிகள் எடுத்து வைத்து ஓடி வருவார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. அப்பொழுதெல்லாம் சிலர் வியந்து கேட்பார்கள், நிஜமாகவா 99 அடிகள்? எல்லோரும் 16 அடி 10 அடி என்றெல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரே அடியாக 99 அடி. ஒரு நாள் தெய்வத்தின் குரல் பரமாச்சாரியாலே குரு பக்தியை பற்றி நான் படித்துக் கொண்டிருந்த போது அதில் பகவான் பரமாச்சாரியா சொல்கிறார், எவன் ஒருவன் குருவையே ஈஸ்வரனாக கருதி அனன்ய பக்தி செய்து அந்த பக்தியில் தோய்ந்து தாசியம் செய்து வருகிறானோ அவனுக்கு பிரம்மானந்தத்தை பற்றிய கவலை இல்லை. அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு பூரண அனுகிரகம். அந்த ஈஸ்வரன் தானே குருவாக வருகிறார். அந்த ஈஸ்வரன் அந்த குருவில் குருவிற்குள்ளிருந்து இந்த குருவாகவே இருந்து 1000 முறை, நான் 99 அடிகள் என்றுதான் சொன்னேன், அவர் சொல்கிறார் 100, 1000 என்று அத்தனை அனுகிரகம் செய்து விடுவாராம், தன்னிலைக்கு உயர்த்தி விடுவாராம். அத்வைத்த அனுபவியாக இருந்தாலும் கூட கருணா நிமித்தமாக உள்ளே ஒரு நாம்கே வாஸ்தே என்று சொல்வார்கள் அல்லவா, பெயருக்களவு ஒரு அகங்காரம், தனி தனித்துவம். அகங்காரம் என்று அது சொல்லக்கூடாது, இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது ஒரு தனித்துவம் வைத்துக் கொண்டு அந்த குருநாத கருணை பொங்க பொங்க நமக்கு அப்பேற்பட்ட அருளை வழங்குவாராம். இன்னும் ஹாசியமாக சொல்கிறார், குருநாதர் அந்த கருணா நிமித்தமாக ஒரு தனித்துவத்தை வைத்துக் கொண்டு சிஷ்யன் மேல் கருணை பொங்க பொங்க மன்றாடுவாராம் இறைவனை. தனக்காக சிஷ்யனுக்காக மன்றாடி அவனுடைய குறைகளை எல்லாம் மன்னிக்க செய்து பேரனுகிரகம் செய்ய வைத்து விடுவாராம். இன்னும் ஹாசியமாக சொல்கிறார், இறைவனுடன் ஐக்கியமான ஒரு குரு அத்வைத்த அனுபவியாக இருந்தாலும் கூட கருணா நிமித்தமாக இறைவனை மிரட்டி மிரட்டி கூட சிஷ்யனுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் செய்து விடுவார். இதுதான் குருவினுடைய மகத்துவம். இந்த கலியுகத்திற்கு பாபம் மலிந்து கிடக்கிறது, குற்றங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக மாறிவிட்டன. சதா மற்றவர்களை பழி சொல்வதும் குற்றம் கண்டுபிடிப்பதும் தொற்றுவதும் மிக இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கின்றன, மலிவாக கிடக்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிஷ்யன் தன்னுடைய தாசிய பக்தியினால் எனக்கு என் குருநாதர் போரும், குருநாதருடைய நாமம் போரும், அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை வரவழைத்தார், அவருக்கு திருப்தியாக நான் ஒரு தாசியம் செய்தேனானால்
அவருடைய ஞாபகத்தை சொல்லி அவரை நான் சந்தோஷப்படுத்தினேன். ஆனால் எனக்கு அதைவிட ஒரு உயர்ந்த நிலை கிடையாது என்று உறுதியாக செய்து வரும் சிஷ்யனுக்கு தனக்கு சமமாக அமர வைத்து விடுவார், தண்ணில் அவரை கரைத்து விடுவார். நம்மை கரையேற்றாமல் அவர் போக மாட்டார். நாம் பார்க்கிறோம் அல்லவா ஏகநாத சுவாமி ஜனார்தன சுவாமியோடு 12 வருடங்கள் தான் இருந்தார். அதில் அப்பேற்பட்ட ஒரு தாசிய பக்தி. குருநாதருடைய ஆசிரமத்தில் ஒரு அரை பைசா கணக்கு சரியாக வரவில்லை என்று ஒரு இரவு முழுவதும் ஒரு தவமாக அதை சரிபார்த்துக் கொண்டே இருந்தார். ஜெகநாத சுவாமிக்கே பொறுக்கவில்லை, ஜனார்தன சுவாமிக்கே பொறுக்கவில்லை. நீ இதில் ஒரு கால் பங்கு பக்தியை தத்தாத்திரேயிடம் காண்பிப்பாயானால் உனக்கு மோட்சம் வந்துவிடும் என்று சொல்கிறார். ஆனால் ஏகநாத சுவாமிக்கு கவலையே இல்லை. எனக்கு நீங்கள் இருக்கும் பொழுது வேறு யார் வேண்டும்? அப்பேற்பட்ட அந்த தாசி பக்தி கொண்டாடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கண்டியா கிருஷ்ணனாக வந்து ஏகநாத சுவாமியுடைய வீட்டில் 12 வருடம் வேலைக்காரனாக இருந்தார். ஏகநாத சுவாமிக்கு அவர் தாசியம் செய்தார். இதுதான் ஈஸ்வரனுக்கும் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள உறவு முறை. அந்த ஈஸ்வரன் தான் குருவாக வந்து திருவிளையாடல் செய்கிறான். பிறகு அந்த குருவுக்கு லட்சணமான ஒரு சிஷ்யன் இருந்தால் லட்சணத்தையே வாழ்வாக கொண்டு லட்சியமாக கொண்டிருக்கும். அதாவது ஒரு சிஷ்யனுக்கு லட்சணம் உண்டு. அனன்ய பக்தி இல்லாமல், அனன்ய சிந்தை இல்லாமல் குருவை மட்டுமே வரித்து அவருக்காகவே மூச்சு விடுவது, அவனுடைய பேச்சு மூச்சு, அவனுடைய கைவீச்சு எல்லாமே குரு பகவானை சார்ந்தே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஈஸ்வர அனுகிரகம் என்பது குரு அனுகிரகம் என்பது இரண்டும் ஒன்றுதானே. நாம் குருவருளும் திருவருளும் என்று தனித்தனியாக ஒரு பதமாக பிரித்து பேசிக்கொள்ள வேண்டியதே இல்லை. ஒரே அருள்தான் திருவருள்தான் குருவருள், குருவருள்தான் திருவருள். அந்த ஒரு அருள், அந்த அருள் ஒன்றுதான் நம்மை உய்விக்கும். இந்த கலியுகத்துக்கு குருயோகம் மிகவும் பொருத்தமான, ஏனென்றால் பிரத்யக்ஷ தெய்வமாக நடமாடுபவர் குருநாதர். நேற்றைக்கு பார்த்தோம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மம். நேற்றைக்கு சாயந்தரம் ஆங்கிலத்தில் சொன்னேன், காலையில் தமிழில் சொல்லவில்லை. வியாச பகவானுடைய பிறந்த நாளான இந்த குரு பூர்ணிமா தினம் நாளை வியாச பகவானை பற்றி புகழ்ந்து உரைக்கும் பொழுது 2 வரிகள் வருகின்றன. அதில் என்ன சொல்கிறார்கள்? குருவானவர் 4 முகங்கள் இல்லாத பிரம்மா, 4 கைகள் இல்லாத 2 கைகளோடு கூடிய ஹரி, 3 கண்கள் இல்லாத சிவன. அந்த குருவானவர் சாக்ஷாத் பரபிரம்மம், முழு முதல் கடவுள். என்னன்னா இந்த முழு முதல் கடவுள் தான் படைக்கும் பொழுது பிரம்மனாக உருவெடுத்து படைக்கிறார். எப்படி படைக்கிறாராம்? 4 முகங்களினாலும், 4 வேதங்களை சொல்லி அந்த மந்திர சக்தியினாலேயே இந்த உலகம் உருவாகி இருக்கிறார். அப்படித்தான் பிரம்மன் படைக்கிறார். இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, பரமாச்சாரியார் சொல்கிறார். அவர்தான் 4 கைகளோடு கூடிய ஹரியாக வந்து இந்த உலகத்தை பரிபாலிக்கிறார். அவரே கடைசியில் சம்ஹாரமூர்த்தி
ருத்ரனாக தோன்றி இந்த உலகத்தை அழிக்கிறார். ஆக இந்த தொழில் வாரியாக இவர்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற பெயர் இருந்தாலும் இந்த மும்மூர்த்திகள் பரபிரம்மத்திலிருந்து உருவானவர்கள். அந்த மூன்று மூர்த்திகளும் சேர்ந்த உருவம் ஒரு குருவின் வடிவு. அதனால் குரு சக்ஷாத் பரபிரம்மா என்று சொல்கிறார்கள். அந்த குருவானவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார். பிரம்மாவாக நின்று நீ என்னுடைய சிஷ்யன் என்ற புதிய பிறவியை கொடுக்கிறார். பிறகு நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும், எத்தனை தடவை வழுக்கி விழுந்தாலும், நம்மை காப்பாற்றி காப்பாற்றி எடுத்து நமக்கு பல நன்மைகளை செய்து வருகிறார். இரண்டு கைகளுடைய ஹரியாக நம்மிடம் வேண்டாத குணங்கள் தலையெடுத்து தலைவிரித்து ஆடும் பொழுது சம்ஹார மூர்த்தியான சிவனாக இருந்து நம்மிடம் தேவையற்ற குணங்களை எல்லாம் அழிக்கிறார். கடைசியில் என்ன செய்கிறார்? சக்ஷாத் பரபிரம்மனாக நின்று தன்னுள் நம்மை கரைத்து விடுகிறார். அவர் எந்த உயர்ந்த நிலையில் இருந்து சிறிதளவு கருணை நிமித்தம் வைத்து நம்மை பிரம்மாவாகவும் பிரம்மாவாக பிறப்பித்து ஹரியாக காப்பாற்றி ருத்ரனாக வேண்டாதவற்றை எல்லாம் அழித்து கடைசியில் பேருணர்வு மயமாக தன்மயமாக ஆக்கிவிடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய குரு, ஒரு பெரிய மூர்த்தியை நாம் குருவாகவும் பகவானாகவும் அடைந்திருக்கிறேன். ஆரம்ப காலங்களில் நான் பகவானிடம் சென்று வந்து கொண்டிருந்த போது அந்த 7 வருடங்களில் என்னால் அவரை குருவாகவே பாவிக்க முடியாது. பகவான் பகவான் என்றுதான் என் வாயில் வரும். பகவானை எத்தனையோ முறை திருத்து பார்த்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? பகவான் அங்கே இந்த கோவிலில் இருக்கிறார் என்று விளையாட்டாய் சொல்வார். நான் என்னை குரு என்று சிலர் சொல்கிறார்கள், ஆனால் நான் உண்மையில் பிச்சைக்காரன் மட்டுமே என்றெல்லாம் சொல்வார். நான் சொல் எனக்கு இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்ததில்லை, ஆனால் என் மனதுக்கு தோன்றும் பகவான் குருவானவர் பகவானாய் இருப்பதனால்தான், அல்லது பகவான் குருவாய் இருப்பதால்தான் எனக்கு பகவான் நீங்கள் அந்த பகவானாய் இருந்து குருவாய் வரவில்லை என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் குருவாய் இருந்து அந்த பகவானாய் இல்லை என்றாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பகவான் பகவான் என்ற வார்த்தையே தோன்றுகிறது. என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று ஒரு முறை அழுது. பிறகு அந்த பகவான் என்பதை நிலைத்து நின்று விட்டது. எல்லோரும் அவரை பகவான் என்றுதான் சொல்கிறோம். நம்முடைய பகவான் யோகி ராம்சுரத்குமார் சொன்னார், எல்லோருக்கும் இந்த கதை தெரியும், முன்பே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆயினும் நாளைக்கு குரு பூர்ணிமா, நாளைக்கு சத்சங்கம் பண்ணுவதற்கு சமயம் இல்லை. இன்னால் இன்று முடிந்ததை சொல்கிறேன். நாம் மறுபடியும் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் இதை சதா நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரமாச்சாரியார் சொல்கிறார், குருவினுடைய லட்சணம் இல்லை. பரம்பொருள் சாட்சாத் பரபிரம்மமாக இருந்தாலும் கருணாமூர்த்தியாக இருப்பது. இறைவனோடு ஐக்கியமாக கொண்டே இருக்கும் பொழுதே, இறைவனுடைய ஐக்கியத்தில் இருந்த பொழுதே கருணாநிமித்தமாய் சிஷ்யனுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருப்பது குருவின் லட்சணம். சிஷ்யனின் லட்சணம் என்ன? நன்றி மறவாமை. இதை வைத்து பகவான் சொல்கிறார். அந்த பர்ணசாலையில் பகவான்
இந்த பிரதான் மந்திரி தன்னுடைய மூர்த்திக்கு அருகிலேயே ஒரு நாற்காலி போட்டுக்கொண்டு அதிலிருந்தபடி தன்னுடைய அருளாட்சியை செய்து வந்தார். அப்பொழுதெல்லாம் மிகவும் கஷ்டமான உபத்திரவங்கள் பகவானுக்கு உடல் ரீதியாக இருந்தது. ஆனால் அதில் சிறிதும் பொருட்படுத்தாது இந்த நாற்காலியில் அமர்ந்தபடியே நமக்கு தரிசனம் செய்து வந்தார். நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டே இருந்தார். அதையெல்லாம் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு நாள் இடும் என்று இங்கிருந்து எழுந்து பிரதான மந்திரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கு பர்ணசாலை என்று நாம் சொல்கிறோமே அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். பிறகு கடைசி வரையிலும் அந்த பர்ணசாலையில் தான் தரிசனம் தந்தார். பிறகு கடைசியில் சென்னை சென்று வந்த பிறகு அபோடில் அவருடைய தரிசனம் தொடர்ந்து அந்த பர்ணசாலையில் அப்பொழுது ஒரு வேப்ப மரம் ஒன்றுதான் இருந்தது. அதன் அடியில் போய் உட்கார்ந்து விட்டார். எப்படி முந்தைய நாட்களில் புன்னை மரத்தடியில் உட்கார்ந்தாரோ அதே போல் வேப்ப மரத்தடியில் போய் உட்கார்ந்து இதுதான் இந்த பிச்சைக்காரனுடைய அபோர்டு என்று சொன்னார். அப்பொழுது இரண்டு நாய்கள் நாய்க்குட்டிகள் இரண்டு மிகவும் பயந்து பயந்து எலும்பும் தோலுமாயிருந்தன. மிகவும் பயந்து பயந்து ஓடி வரும். பகவானை பார்த்து இருக்கப்பட்டு வரும். ஆனால் சுற்றிலும் உள்ள எங்களை போன்ற மனிதர்களை பார்த்தவுடன் பின்வாங்கும். பகவான் அந்த ரொட்டி துண்டுகளை புதிதாக வாங்கிட்டு வர சொல்லி ரொட்டியை புதிதாக வாங்கிட்டு வர சொல்லி அதை துண்டுகளாக்கி அங்கு இருக்கும் ஒரு கல்லின் மேல் வைத்து அதை கூப்பிடச் சொல்வார். ஆனால் அங்கு போய் வைத்த உடனேயே அவைகள் இன்னும் பின்வாங்கிவிடும். யாரோ நன்கு அடித்திருப்பார்கள் போல, எப்படியோ கொடுமையாக ஏதோ கொடுமை இழைத்திருப்பார்கள். அப்படியே அவை பிஹேவ் செய்து கொள்ளும். ஆனாலும் பகவான் விடவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த ரொட்டி துண்டுகளை அந்த கல்லின் மேல் வைத்துச் செல்வார். பிறகு சிறிது சிறிதாக அந்த இரண்டு நாய்க்குட்டிகளும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னே வந்து என்னென்றால் பட்டினி எலும்பும் தோலுமாக இருந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவைகளுக்கு எங்கிருந்தோ தைரியம் வந்தது. இங்கே பகவானுடைய பேர் அருள் அல்லவா, அந்த அருள் சன்னதிக்கு அவைகள் வந்தது எப்பேற்பட்ட பாக்கியம் அவர்கள். பிறகு அதில் ஒரு நாய் அவைகள் பெரிதாக பெரிதாக ஒரு நாய் ஏதோ ஒரு காரணத்தினால் இறந்துபட்டது உடல்நலமின்றி. ஆனால் ஒரு நாய் அதனுடைய தாய் நாய் போல் பெரிதாக ஆகி அதை ஆசிரமத்தில் வலம் வந்து கொண்டே இருந்தது பல வருடங்கள் பகவானுடைய சமாதிக்கு பிறகும். அந்த நாய்க்குட்டிகள் வந்து அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் பகவான் என்னிடம் சொன்னார், அந்த கல் இருக்கிறது அல்லவா, முதல் முதலில் அந்த அவைகள் வந்து சாப்பிட்ட அந்த இடம், அந்த ஒரு நாய், அதை சிகப்பு என்று அழைப்போம். சிகப்பு கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருந்த ஒரு நாய் இறந்துபட்டது. ஆனால் அந்த சிகப்பு நாய் வந்து முதல் முதல் ரொட்டி சாப்பிட்ட அந்த கல்லை நாம் பத்திரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏதோ நாய்க்குட்டி வரும் பாவம் என்று ரொட்டி துண்டுகள் போடுவார்கள், இவர் என்ன அதை பெரிய மானுமெண்டாக ஆக்க வைக்கிறாரே என்று, இதுல என்ன விசேஷம் என்று ஒரு கியூரியாசிட்டி. அதெல்லாம் நாம் கேட்க முடியாது. பகவான் சொன்னால் உடனே செய்ய வேண்டியதுதான். உடனே சென்று அந்த இடத்தில் அதை பதித்து பகவான் சொன்னார் அதை சுற்றி ஒரு அடையாளம் போடு என்றார். அந்த நிமிடத்தில் இந்த கோலப்பொடி ஒன்றுதான் மனதிற்கு வந்தது. உடனே அதை எடுத்து அதை சுற்றி ஒரு கோலம் போல் போட்டேன். அதன் பிறகு சிறிது நாட்களுக்கு அந்த
வேத பாடசாலா லைப்ரரி அப்பொழுது கட்டிக்கொண்டிருந்தார்கள். அங்கு இருந்த பல கண்கள், யாரோ ஒரு வேலைக்கு அந்த வர்க்கர்கள் ஒருவர் இந்த கல்லையும் ஒரு நாட்டுக்கு கொண்டு போய்விட்டார். அன்றைக்கு வந்த பகவான் அந்த கல்லை காணாமல் சற்று மனம் அருந்தினார். உடனே என்னை கூப்பிட்டு, நீ போய் அந்த கல்லை தேடி எடுத்து வா என்று சொன்னார். அந்த கட்டிக்கொண்டிருந்த அந்த கட்டிடத்தின் ஒரு பக்கம் அத்தனை கற்கள் இருந்தன, ஒரே மாதிரி இருக்கும். சட்டென்று அடையாளம் கண்பது கஷ்டம். அன்றைக்கு அப்பொழுது நினைத்துக் கொண்டேன், அன்றைக்கு அதுக்கு ஒரு அடையாளம் என்று அவர் சொன்னபோது, அந்த கல்லிற்கு ஒரு அடையாளம் வைத்திருக்க வேண்டும், நான் அதை சுற்றி ஒரு கோலம் போட்டு இதை வைத்து யாரும் இதை எடுக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் கலியுகத்தில் எதுவும் நடக்கும். அதன் பிறகு அதை தேடி கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து பகவான் முன் நிறுத்தி அந்த இடத்தில் மீண்டும் பதிய வைத்தார். அதன் பிறகு என்னிடம் 4 இரும்பு கம்பிகளை கொண்டு வர சொல் என்று சொன்னார். 4 இரும்பு கம்பிகளை கொண்டு வந்தார்கள். அதை 4 ஓரமும் எண்ணெயை பதிக்க சொன்னார். அந்த கல்லினுடைய 4 கோணங்கள் இருக்கும் அல்லவா, அதன் ஒவ்வொரு முனையிலும் பெக் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், அந்த இரும்பு கம்பியை நன்கு பதிய வைக்க சொன்னார். பிறகு என்னை போய் 5 எலுமிச்சம்பழங்களை பறித்து வா என்று சொன்னார். அந்த ஆசிரமத்தில் இப்பொழுது கோஷாலா இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சை மரம் இருந்தது. அது மிகவும் வாடிப்போய் வெறுமையாக காட்சியளிக்கும். ஆனால் பகவான் அதை சென்று பார்த்து பார்த்து அது நன்கு துளிர்த்து ஒரு பெரிய மரமாகி எலுமிச்சம்பழங்களை கொட்டி தீர்த்தது. பகவான் என்னிடம் சொல்லி அதை எடுத்து வா என்று சொன்ன சமயத்தில் அத்தனை எலுமிச்சாங்க பழங்கள் அந்த மரத்தில். நான் போய் சரியாக 5 பறித்து வந்து பகவான் சொன்னார், அதை ஒவ்வொரு இரும்பு கம்பிக்குள்ளும் அழுத்தி வை என்றார், சொருகி வை என்றார். ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் சற்று கூறாக இருந்த அந்த கம்பியின் அழுத்தி வைத்தேன் 4 பக்கமும். பிறகு 5வதை அழுத்தி அந்த கல்லின் மேல் வைக்க சொன்னார். போதும், வந்துவிடு என்றார். பிறகு வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அதன் பிறகு தினம் தினம் அதை சுற்றி என்னை கோலம் போட சொன்னார். இன்றைக்கு அதை பார்க்கலாம், அதற்கு மேல் ஒரு கூரையும் போட்டு அதை பத்திரமாக வைத்திருக்கிறோம். அதற்கு அருகிலேயே ஒரு ருத்ராட்ச மரமும் வந்துவிட்டது, பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது. சென்றவரிடம் நிறைய காய்கள் வேறு வந்து வீழ்ந்தன. பகவானிடம் மிகவும் ஆர்வத்தோடு, பகவான் ஒரு நாய் வந்து சாப்பிட்ட ரொட்டி துண்டு சாப்பிட்ட ஒரு கல்லைக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு பெரிய மானுமெண்டாக செய்துவிட்டீர்கள், இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது பகவான் சொன்னார், மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இமயமலையில் எல்லாவற்றையும் தன்னுடைய பேரனுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் ராஜ்யத்தை துறந்து இமயமலையில் தவம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். தவம் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் மேலே மேலே ஏறிக்கொண்டே போனார்கள். அப்படியே பட்டினி கிடந்து உயிரை விடுவது அந்த தவ நிலையிலேயே. நிறைய தூரம் நடந்த பிறகு திரௌபதி மிகவும் களைப்பு காலாகி உடலில் உயிர் சக்தியின்றி கீழே விழுந்தார். அதன் பிறகு ஒருவர் ஒருவராக அத்தனை சகோதரர்களும் கீழே விழுந்து இறந்தனர். இந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு நாய், அதுவும் ஒரு ஆரோக்கியமான நாய் என்று சொல்ல முடியாது, அது வந்து சேர்ந்து கொண்டது. தர்மபுத்திரர் இப்பொழுது தனியாகத்தான் நடக்கிறார். ஒரே குளிர், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது,
ஆனால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட கஷ்ட நிலையிலும் கூட அந்த நாய் இவரை விடவே இல்லை. அவர் வருந்தும் பொழுதெல்லாம் அதுவும் வருந்தியது. அவர் எங்கு இருந்தாரோ அந்த இடத்திலேயே கிடந்தது. இப்படி அந்த நாய் அவரை விடாமல் தொடர்ந்து வந்தது. சரி, இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைக்கு தர்மபுத்திரர் வரும் பொழுது ஒரு பெரிய ரதம் தேவலோகத்திலிருந்து வந்து இறங்கியது. இந்திரனுடைய தேரோட்டி சுவாமி உங்களை இந்திரன் தேகத்தோடு சொர்க்கத்துக்கு அழைக்கிறார். தாங்கள் தர்மமே உருவானவராக தர்மத்தை நிலைநாட்டியவராக இருந்ததனால் உங்களுக்கு இப்பெயர்ப்பட்ட ஒரு வெகுமதி என்று சொன்னார். உடனே சர்வசாதாரணமாக தர்மபுத்திரருக்கு அது இயல்பு. தன்னிடம் தன்னோடு கூட வந்த அந்த நாயை பார்த்து ஏறு என்றார். தேரோட்டிக்கோ ஒரே அதிர்ச்சி. என்ன சொல்கிறீர்கள், தங்களுக்காக தேவலோகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம், தங்களுக்காக மட்டுமே இந்த தேரை அவர் அனுப்பியிருக்கிறார், தேகத்தோடு நீங்கள் சொர்க்கத்திற்கு வரலாம் என்று நீங்கள் இந்த நாயை ஏற்றுகிறீர்களே, இந்த நாய்க்கு இதில் இடம் கிடையாது என்று சொன்னார். உடனே தர்மபுத்திரர் பட்டென்று, இந்த நாய் இன்று வரை என்னோடு இவ்வளவு தூரம் நடந்து என்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் இதை நான் இப்படியே விட்டுவிட்டு நான் சொர்க்கம் செல்வதா? முடியாத காரியம். இந்த நாய் என்னுடன் வந்தால் நானும் ஏறுவேன், இல்லை என்றால் நான் இப்படியே சாவேன். எனக்கு தேவலோகம் தேவையில்லை, இந்த சன்மானமும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். இதுவரையில் சொன்ன பகவான் சட்டென்று நிறுத்தி, தேவகி அதுதான் என்று தமிழில் சொன்னார். அதற்கு மேல் கேட்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. நானும் பேசாமல் இவ்வளவு தூரம் அவர் சொன்னதே பெரிய விஷயம், அதனால் நான் பேசாமல் இருந்து விட்டேன். பிறகு அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன். எப்படி ஒரு நாய் அதுவும் தனியாக இருந்திருக்க வேண்டும்? கதையின்படி இந்த நாய் தர்ம தேவத்தையாக மாறுகிறது. அதன் பிறகு உன்னை சோதிப்பதற்காக வந்தேன் என்று அந்த தர்ம தேவத்தை சொன்ன பிறகு அவர் ஏறி சொர்க்கம் செல்கிறார். நம்முடைய பகவான் இதோடு நிறுத்திவிட்டார். நமக்கு அந்த கதை பகுதி தேவையில்லை. பகவான் நிறுத்திய இடம்தான் முக்கியம். அதாவது ஒரு சிஷ்யனானவன் அந்த நாய் போல நன்றியோடு பகவானே தன்னுடைய மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு கடைசி வரை அவருடைய நினைவிலேயே அவருடனேயே அவருடைய பிரசன்ஸ் வாழ்ந்து வரும் அந்த சிஷ்யனை கரையேற்றாமல் குருநாதர் செல்ல மாட்டார். இதைத்தான் அது எனக்கு உணர்த்தியது. திரும்ப திரும்ப எத்தனையோ முறை யோசித்தேன். எனக்கு இதே பதில்தான் மனதில் கிடைத்தது. குருநாதர் நம்மை எப்பொழுதுமே கைவிட மாட்டார். இறைவனோடு ஒன்றியவர். அவரால் முடியாத காரியமே கிடையாது, அவர் இல்லாத இடமே கிடையாது, அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த குருநாதரையே ஈஸ்வரனாக கொண்டு அனன்ய பக்தி நாம் செய்து வந்து அவரையே நம்முடைய மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு அவருடைய நாயாக அவருடன் நாம் சென்று கொண்டிருந்தால் கடைசி வரை கடைசி மூச்சு கூட அவர் நாமத்தோடு விடுவதாயிருந்தால் கண்டிப்பாக நம்மை அவரில் கரைத்து விடுவார். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்பவர்கள் அனைவருக்கும் அவருடைய கடைசி மூச்சின் போது இந்த பிச்சைக்காரன் வந்து அவர்கள் அருகிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கையை பிடித்து அழைத்து செல்வான். அவர்களுக்கு மரண பயம் இருக்காது, மரண அவஸ்தை இருக்காது, மரண ஓலம் இருக்காது. யோகி ராம்சுரத்குமார் தானே வெளிப்படும். ஆக நம்முடைய பகவான் நன்றியோடு நாய் மாதிரி நாம் அவர் பின்னாடியே சென்றாலும் சரி செல்லாவிட்டாலும் சரி அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் என்று சொல்லியிருக்கிறார். நாமத்தை சொல்பவர்களுக்கு என்று நான் திரும்ப திரும்ப கேட்டேன். சுதாமாவில் பகவான் என்னிடம் இதை கூறிய பொழுது
இதை எனக்காக மட்டும் சொல்கிறீர்களா, எல்லோருக்காகவும் யாரெல்லாம் யோகி ராம்சுரத்மா நாமத்தை சொல்லிவிடுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது பொருந்தும், இதை செய்வேன் என்று சொன்னார் பகவான், வாக்கு கொடுத்தார். அதனால் நாம் அனைவரும் இதை மனதில் கொண்டு நம்முடைய குரு பகவானுக்கு எப்படி ஒரு நாய் நன்றியோடு இருக்குமோ அந்த நன்றியோடு அவருடைய நாமத்தையே நம்முடைய மூச்சாகவும் அவருடைய லீலைகளையே அவருடைய குணாதிசயங்களையே நம்முடைய பேச்சாகவும் கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களை அவருக்கு சேவையாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளையும் வாழ்கொண்டு அறுக்கும் நாள் என்று திருவள்ளுவர் சொன்னதாக இல்லாமல் திருவிழா நாளாக திருநாளாக நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். பகவான் நம்மை பரபிரம்மத்தில், அவர் சாட்சாத் பரபிரம்மம் தானே, அந்த நிலைக்கு நம்மை ஒரு நிமிடத்தில் கொண்டு சென்று விடுவார், நம்மை கரைத்து விடுவார். எப்பொழுது பார்த்தாலும் சொல்யூஷன் சொல்யூஷன், என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, என்னுடைய பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை போக வேண்டும், அந்த பிரச்சனை போக வேண்டும், இதற்கு பகவான் ஒரு தீர்வு தர வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்து எழுதி பிரார்த்தனை செய்து வருகிறோமே, அதற்கெல்லாம் காரணம் இந்த மாயா உலகத்தை இல்லூஷன் என்று நாம் நினைக்காமல், மாயை என்று நினைக்காமல் இருப்பதாக தான். ஆனால் பகவான் இதை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு டிசல்யூஷனை கொடுத்து விடுவார். அவருடைய அந்த பெருந்தன்மையில், அவருடைய கருணையில் நம்முடைய அகங்காரம் முற்றிலும் கரைந்து அவராக நாம் மாறிவிடுவோம். அவராக என்றால் யோகிராம்சுரத்குமாராக நடமாடுவோம் என்று நாம் நினைத்து அந்த மாதிரி நம்மை செய்து கொள்ள வேண்டாம். அந்த பேரானந்த பெருநிலை, பேருணர்வு நிலை நம்மை கொண்டு விட்டு விடுவார். ஏனென்றால் அதுதான் அவருடைய சத்தியமான நிலை. அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், இன்றைய உலகம் தங்களுடைய திருவிளையாடல் தான். மறுபடியும் இந்த உலகத்தில் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார், நான் யுதிஷ்டன் தர்மபுத்திரன் என்றால் நானே தான் துரியோதனனும் கூட என்று. இந்த உலகத்தில் கடவுள் இல்லை இல்லை என்று மிக பலமாக சொல்பவர்கள் கூட அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த கடவுள்தான் அவர்களை இயக்கி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வைக்கிறார். விளையாட்டுக்காக திருவிளையாடல் என்று அதற்கு பெயர். இந்த லீலையில் எப்படி ஒரு நாடகத்தை நாம் ரசித்து ரசித்து பார்க்கிறோமோ, ஒரு வில்லன் இல்லை என்றால் அந்த நாடகம் ருசிக்காது, கொஞ்ச நாளில் போர் அடித்துவிடும். அதற்காகவோ என்னவோ கடவுள் இந்த மாதிரி எல்லாம் திருவிளையாடல் செய்கிறார். இன்றைய கலியுகத்து உலகத்தில் நாம் பார்க்கிறோம், வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது, அதில் போர் வேறு. தினம் தினம் மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையோடு சீற்றம் வேறு, ஆங்காங்கே வெள்ளம், நிலநடுக்கம், இன்னும் எத்தனை எத்தனையோ நமக்கு தெரியாமல். இதில் எங்கு பார்த்தாலும் பகை, ஈகோ கிளாஷ் இல்லாத இடமே கிடையாது. இது எல்லாவற்றையும் தங்கள் ஒருவரால் தான் மாற்றி உலகத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் கடவுள் உணர்வையும் கொண்டு வர முடியும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தாங்கள் அழித்து சாத்வீகமாக மாற்ற வேண்டும். நீங்கள் சொல்லி வரும் இந்த ராமராஜ்யம் மீண்டும் தலையெடுக்க வேண்டும். ஆங்காங்கே துன்பங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணையேட்டி அவர்களுக்கு உதவி வழிகாட்டுதல் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் கிடைக்க வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து வர வேண்டும். தங்களுடைய நாமமே தங்களிடம் எங்களை கொண்டு சேர்க்கும் வாகனம். தங்கள் நாமத்தினுடைய அர்த்தமே தங்களுடைய பிரசன்ஸ். தாங்கள் எங்களோடு இருப்பதுதான் தங்களுடைய நாமத்தினுடைய அர்த்தமே.
ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியே தாங்கள். இந்த நாமத்தை சொல்லிய மாத்திரத்தில் அந்த நாமி அங்கே பிரசன்னமாகி விடுகிறார் என்று அடித்து சொன்னீர்கள். யோகி ராம்சுரத்குமார் என்று நாம் சொல்லும் பொழுது யோகி ராம்சுரத்குமார் அந்த இடத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே வந்து விடுகிறார். அவருடைய அதிர்வுகளை எல்லாம் போக போக நன்கு உணர முடியும். அப்பொழுது பெரும் அற்புதங்கள் நடக்கின்றன. நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அந்த நாமம். அதே சமயம் நமக்குள்ளே இருந்து நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற அத்தனை அழுக்குகளையும் சுரண்டி எடுக்கிறது. தங்கள் கைகளில் நாங்கள் சாத்வீக கருவிகளாக இயங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு நிலையிலும் மன நிதானத்தை இழக்காமல், கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசாமல், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாத்விகமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பி தவறி கூட மாயையின் குழிக்குள் விழுந்து விடக்கூடாது. தாங்கள் விடமாட்டீர்கள். தங்களுடைய அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்காக முயற்சி செய்வதிலும் எங்கள் மனம் தூய்மையாகி எங்கும் நிறைந்திருக்கும் தங்களுடைய உயிரோட்டமான தெய்வீக இருப்பை உணர்ந்துவிடும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம், தங்களுடைய பெரும் திட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் வாழ்வின் கொடிய தாங்க முடியாத துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட தங்கள் கருணைதான் வேலை செய்கிறது. அந்த கருணை அந்த துன்பத்தின் மூலமாகவே எங்களை தங்களை நோக்கி தள்ளிவிட்டுவிடும். தங்களிடமிருந்து விலகி போவதற்கு பதிலாக தங்களை நோக்கி தள்ளப்பட்டு தங்கள் பாதங்களில் நாங்கள் சரணடைந்து இந்த துன்பத்தினால்தான் இந்த நெருக்கம், இந்த துன்பத்தினால்தான் எனக்கு ஒரு ஆத்ம லாபம் கிடைத்தது என்று கொண்டாடும் அளவிற்கு அதை தாங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுவீர்கள். தாங்கள் அடிக்கடி சொல்வீர்கள், பகவான் இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை செய்பவர்களுக்கு ஆரோக்கியமும் ஆயுஷும் என் தந்தை கொடுப்பார், அவர்களுக்கு ஏற்படும் கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுவார் என்று. தங்களிடம் எப்பொழுதும் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல், சுழலில் சிக்கி தவித்தல் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். நாம் தவித்துக் கொண்டே இருக்கிறோம். பிறந்து 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 பிறந்த நாளை வேறு மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறோம். இந்த பிறப்பிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. அன்றைக்கு பார்ட்டி அது இது என்று மிக மிக விமரிசையாக கொண்டாடுகிறோம் பிறந்த நாட்கள். நாம் பிறந்ததற்கு நாம் என்ன செய்தோம் என்று ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் இந்த உண்மை பழிச்சிடும். ஆக சதா பிரச்சனைகள் என்ற அலைகள் எழும்பிய வண்ணம் இருக்கும் இந்த சம்சார சமுத்திரத்தில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும். இந்த பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுதலை வேண்டும். அதற்கு இந்த அகங்காரத்தின் பிடியில், அதாவது நான் எனது என்பதை சுற்றியல்லவா நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய குரு பகவானை சுற்றி சுற்றி வந்தோமானால் பிரதட்சிணத்தின் அர்த்தமே அதுதான். என்னுடைய வாழ்வின் மையம் நீயாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி வர வேண்டும். அந்த தத்துவம்தான் பிரதட்சிணத்தின் அர்த்தம். ஆக எங்கள் வாழ்க்கை தங்களுடைய பிரதட்சிணமாக அமைய வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜாய் ரவிராம் சரத்குமார்.